శ్రీమాన్ వెంకటనాథార్యకవితీ వేదాంతాచార్యవ్యోమే సన్నిధత్తాం సదాహరి అప్సంగురు పరంపరాయ నమః. దేవతాధికరణத்துல ஆறு ஸ்லோகங்கள் இருக்குன்னு சொன்னோம். முதல் ஸ்லோகத்துல அவளை வந்து கண்டனம் பண்ண மீமாம்சக்காரர், தேவதைகளுக்கு ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு எதுவுமே கிடையாது, தேவதைன்றது ஒரு சப்தஸ்வரூபம் அப்படி அப்படின்னு சொல்லச்சு அதை கண்டனம் பண்றதுக்கோசரம் சூத்திரதாரருடைய பிரபலத்தை வச்சுட்டு ஒரு விஷயம் சாதிச்சார். என்னது அப்படின்னா, வேதத்துல தேவதைகளுக்கு பலப்பிரதத்துவம் அப்படின்னு ஒரு குணம் உண்டுன்னு சொல்றது, அதை ஒத்துக்க மாட்டேன்றீங்களோ, அதை தியாகம் பண்ணிட்டீங்களோ, கேட்டீங்களோ. ஆனா அபூர்வம்னு ஒண்ணு சொல்லவே இல்லை. ஒரு கர்மா பண்ணாக்கா அந்த கர்மாவில இருந்து அபூர்வம் உண்டாருது அப்படின்னு சொல்லவே இல்லை வேதத்துல. ஆனா அதை நீங்க கற்பிக்கிறீங்களோ, அதாவது வேதத்துல சொல்லப்பட்டதை தியாகம் பண்ணிடுறது விட்டுடுறது, அதன் பிறகு சொல்லப்படாத ஒரு அபூர்வன்றத உணர்ச்சி புரிச்சுக்கிறது. இந்த மாதிரி இது வந்து சாக்ஷாத் வேதமையே சொன்ன விஷயத்தை தள்ளிட்டு வேதம் சொல்லாத ஒண்ணத்தை அர்த்தாபத்தி பிரமாணத்தினால எடுத்துக்கிறது. அர்த்தாபத்தி பிரமாணம் எடுத்துக்கிறதுன்றது என்ன நியாயம்னு கேட்கிற, அர்த்தாபத்தி பிரமாணம்னா என்ன அர்த்தம்? மீமாம்சை காலே உதாரணம் சொல்றா, பத்த வந்து ஆத்துல இல்ல தேவதத்தன் ஜீவிச்சுருக்கான ஜீவிக்கலையா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. ஏன் அப்படின்னா, இந்த தேவதத்தன் இருக்கானே அவன் ஆத்துல பார்க்க முடியறதில்ல, நம்மள ஆத்துல அவன் இல்ல, அவன் ஆனா அவன் உசுரோட இருக்கான், ஆத்துல இல்லை ஆனா உசுரோட இருக்கான் அப்படின்னா இப்ப எங்க இருக்கான் அவன் அப்படின்னா வெளில எங்கயோ போயிருக்கான். இந்த வெளில எங்கயோ போயிருக்கணும் கல்பிக்கிறோமோ இதுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம் பேரு. அத மாதிரி இங்கேயும் மீமாம்சக்காரர் என்ன சொல்ற, கர்மா இப்போ அனுஷ்டிக்கிறான், பலன் எப்பவோ வரப்போறது, இது இப்ப அனுஷ்டிச்ச கர்மா உடனே நஷ்டமாயிடுறதுலயோ ஆனா பலனும் நிச்சயம் வரப்போறது, அது பரியந்தம் எது எப்படி நமக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, அதுக்கு அவ பத்தி சொல்ற, இல்ல இல்ல இங்க வந்து நாங்க அர்த்தாபத்தி பிரமாணத்தினால அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம், அபூர்வம்னு ஒண்ணு கல்பிக்கிறோம் அப்படின்னு அவ சொல்ற. இப்போ இல்லாத ஒரு தத்துவத்தை கல்பிச்சு நீங்க சொல்றத காட்டணும், வேதத்துல சொல்லப்பட்ட பலப்பிரதத்துவத்தை ஏற்றுந்தா தவறு இல்லையே, அதுவே ஒத்துக்கலாமே அப்படின்னுட்டு அவ வந்து கேட்கிறா. அவளை வந்து நாம கேட்கிறோம், இது போன ஸ்லோகத்துல சொல்லிட்டோம். அதனால ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்கு, அந்த தத்துவமானது அனுமானிக்க ஈஸ்வரன் இல்ல, வேதத்தினால சொல்லப்பட்ட தத்துவம், அதை அப்படியே ஏத்துக்கணும். அதை வந்து எந்த இதுவும் தோஷத்துக்கு சொல்லக்கூடாது, தள்ளவும் கூடாது, இது சர்வேஸ்வரனால் கூட தள்ள முடியாது, ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டதுன்னு அப்படின்னு சாட்சித்தார் போன ஸ்லோகத்துல. இப்போ ஒரு தேவதைகளுக்கு பலப்பிரதத்துவம்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ அதனால உண்டுனாக்கா, அதை எப்படி பிரம்ம வித்தியில அவருக்கு அவளுக்கு அதிகாரம் உண்டு உபாசனத்துல, அதை இப்ப விவரிக்கணும். அதுக்கோசரம் அவளுக்கு எப்படி எப்படின்னா இது சித்திக்கும் அப்படிங்கிறது சாய்க்கிறார். இப்போ இப்ப பாருங்க என்னன்னா, பொதுவா ஏற்கனவே சொல்றப்போம் ஒரு கர்த்தா அப்படின்னு யார் அப்படின்னாக்கா, அஞ்சு நிலைகள் சொல்றோம், ஜானாதி, இச்சதி, யததே, கரோதி, பும்தே அப்படின்னு சொல்றோம். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், முதல்ல தெரிஞ்சுக்கிறான் ஜானாதி தெரிஞ்சுக்கிறான், அதன் பிறகு இச்சதி அவன் ஆசைப்படுறான் ரெண்டாவது தசை, மூணாவது யததே பிரயத்தனம் பண்றான், நாலாவது கரோதி பண்ணுகிறான், கடைசியில பும்தே அதை கர்த்தாவாயிட்டான்னாக்கா இந்த பலத்தை அனுபவிக்கிறான். இந்த அஞ்சு நிலைங்கிறது ஒவ்வொரு காரியத்துக்கும் உண்டு. நம்ம ஆகாரம் சாப்பிடணும்னாக்கா யாரும் இல்லை, நமக்கு ஆகாரம் ஸ்டார்ட் ஆகணும், முதல்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெளிவுபண்றதுன்னு, தெளிவுபண்ணி தெரிஞ்சுட்டா அப்படி போறாது, அந்த இச்சை இருக்கணும் நம்ம பண்ணி சாப்பிடணும் அப்படின்னுட்டு, அவ தலைபண்ணி சாப்பிடணும்னு இச்சை வந்ததுன்னாக்கா அது பிரயத்தனப்படுவான், பிரயத்தனப்பட்டான்னாக்கா கரவசி அவன் பண்ணிடுவான், பண்ணிட்ட உடனே அதன் பலன் என்ன, அன்னத்து சாப்பிடுறது அப்படின்ற ஒரு கிரமம். இது ஒரு கர்த்தத்துவ லட்சணம், கர்த்தான்னாக்கா இந்த மாதிரி அஞ்சு தசை இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு முக்கியம், எந்த காரியம் பண்ணினாலும் ரெண்டு முக்கியம், என்ன முக்கியம், அர்த்தித்வம் இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும்,
அஸ்தித்வம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், பழத்தை வந்து ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். பழத்துல ஆசை வந்து இச்சதின்னு சொன்ன பாருங்கோ, அது ஜானாதி இச்சதின்னுட்டு, அதுல இச்சதி ஆசை இருக்கணும். எனக்கு இந்த பலன் வேணும்னு ஆசை இருந்தாதான் லோகத்துல பிரவர்த்திப்பான் மனுஷன். தனக்கு ஆசையே இல்லைன்னா பிரவர்த்திக்க மாட்டானே. அதனால அவனுக்கு ஆசை இருந்தாதான் பிரவர்த்திப்பான். அதனால அர்த்தித்வம் முதல்ந்து சரி, அர்த்தித்வம் இருந்தா அப்படி போருமா அப்படின்னா சாமர்த்தியமா இருக்கணும். சாமர்த்தியம் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காரியத்தை இந்த கர்மாவை என்னால பண்ண முடியுமா அது தெரிஞ்சுக்கணும். அர்த்தி சமர்த்தக வித்வான் சாஸ்திரேன அபரியுதஸ்யா அப்படிங்கிற குமார தேசிகன். அதாவது முதல்ல ஆசைப்படுறான், அதன் பிறகு அதுக்கு சமர்த்தன ஆறான், அதன் பிறகு ஞானத்தை அதெல்லாம் தெரிஞ்சுட்டுறான் எப்படி எப்படி பண்ணணும்னுட்டு. கடைசியில ஒரு இருக்கு, சாஸ்திரேன அபரியுதஸ்யா, சாஸ்திரம் மந்திரம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். இப்போ வேதாத்தியனும் நான் வந்து ஒரு யாகத்தை நசிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் ஒரு பிராமணனா இருக்கணும், நான் புருஷனா இருக்கணும், அந்த புருஷனான நான் என்னுடைய கிரகிணியோட சேர்ந்துருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு அவோ எனக்கான கூட இருந்து அவரோட சேர்ந்து நான் யாகத்தை அனுஷ்டிக்கணும். ஏன்னா ஆதானம் பண்ணணும், ஆதானம் பண்ணிட்டு அதன் பிறகு பண்ணணும். இப்போ இந்த சாஸ்திரம் இதை மாதிரி எனக்கு அனுமதி கொடுக்கறது, நீ வந்து பிராமணனா, உனக்கு உபநயனம் எடுத்த, உனக்கு அத்தியனம் எடுத்த, கல்யாணம் பண்ணிண்டியா, அவளோட சேர்ந்து ஆதாரம் பண்ணிண்டியா, அந்த இது மரியாதை கொடுக்கணும். நம்ம வந்து வேதம் நமக்கு சாஸ்திரமான நமக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு சாஸ்திரம் நமக்கு அனுமதி கொடுத்ததுன்னாக்க நாம அனுஷ்டிக்கலாம். இது சாமர்த்தியத்துக்கும் சொல்றது. சுவாமி வந்து தேசிகனே இதில் சமைக்கிறார், வந்து இதில் ஸ்ரீமதாரத்தில் அர்த்தித்வேன சமர்த்ததா திரிகதனுகு சம்பிண்டிதாதிக்கிரியா அதிகார சாய்க்கிறார். ஒரு அதிகாரின்னு எப்படி இருப்பான் தெரியுமோ, அவனுக்கு அர்த்தித்வம் வேணும், அதன் பிறகு சாமர்த்தியத்தை உடையவனா இருக்கணும். சாமர்த்தியம் என்ன அர்த்தம், மூணு இருக்கணும். மூணுன்னு என்னன்னா, எந்த கர்மாவை நாம அனுஷ்டிக்க போறோமோ அந்த எந்த பலன் நமக்கு வேணுமோ, எந்த பலன் நமக்கு வேணுமோ அந்த பலத்துக்கு உபாயம் என்னன்னு ஒரு ஞானம் இருக்கணும். அதன் பிறகு அந்த ஞானம் இருந்தாலும் அனுஷ்டானத்துல சக்தி இருக்கா, நமக்கு அனுஷ்டானத்துல நமக்கு சக்தி இருக்கா. மூணாவது, சாஸ்திரம் வந்து நமக்கு அனுமதியை கொடுத்துருக்கா, நீ உனக்கு வந்து யோகியதை உண்டு இதை பண்ணலாம். அதனாலதான் பாருங்க, இப்ப தேவதாதிகரணத்திலேயோ அடுத்த அதிகரணம் மத்வதிகரணம் இந்த ரெண்டு அதிகரணத்துல தேவதைகளுக்கும் பசுவாதிகளுக்கும் அதிகாரம் உண்டு பிரம்ம வித்தியன்னு சொல்லிட்டார். அதே அபிசோத்ராதிகரணம் வரைச்ச அதுல வந்து அவளுக்கு கிடையாதுன்னு, ஏன்னா சாஸ்திரேன அபரியுதம் இல்லை, சாஸ்திரமானது தள்ளலை நம்மள, சாஸ்திரம் தள்ளினாதான் வந்து பண்ண முடியாது. நமக்கு நம்ம சிஷ்ட திரைவந்திகளா இருப்போம், அதனால நமக்கு வந்து வேதாத்தியனத்தில் அதிகாரம் உண்டு, ஆகவே நம்மளால பண்ண முடியும். ஆனால் இது இருக்கே இத்தராள் சூத்ராள்லாம் இருக்காளே, அவளுக்கு இந்த விஷயத்தில் அதிகாரம் இல்லை. ஏன்னா உபநயனம் இல்லை, உபநயனம் இல்லாததுனால வேதாத்தியனம் இல்லை, வேதாத்தியனம் இல்லாதனால சாஸ்திரம் இல்லை, சாஸ்திரம் இல்லாததுனால அவளால் அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னுட்டு. இந்த விஷயத்த மூணு விதமா இருக்கு சாமர்த்தியன்றது, அந்த மூணு அவளுக்கு இருக்கணும், அவளுக்கு இல்லை. ஆனால் தேவதைகளுக்கு அவள்னா அதெல்லாம் உண்டு. அது ஏன் அப்படின்னாக்க, உபனிஷத் சொல்லிவிடுறது. உபனிஷத் என்ன சொல்லிடுத்து, நிறைய வாக்கியங்கள்லாம் வாழ்கள்லாம் கை காலெல்லாம் இருக்கிறதா சொல்றது. வேதமும் வஜ்ரஹஸ்த புரந்தரஹ அப்படின்னு சொல்றது. புரந்தரன் வஜ்ரஹஸ்தம், வஜ்ரத்தை ஹஸ்தத்துல உடையவன், கையில உடையவன், வந்து ஹஸ்தத்தை உடையவன் அப்படின்னுட்டு. ஏன்னா வஜ்ரத்தோட கூட ஹஸ்தத்தை உடையவன் புரந்தரன் இந்திரன் அப்படின்னு சொல்றது. அது சொல்லிட்டுனாக்க அதை அப்படியே எடுத்துன்னு போலாமே, அதையே மாட்டேன்றீங்க நீங்கோ. ஏன்னா அவளுக்கு வந்து சரீரம் இருக்கு, நமக்கு இருக்கிற சரீரத்தினாலேயே நம்ம வந்து பிரம்ம உபாசனம் பண்ணலான்னாக்க நம்மளை காட்டிலும் வசந்த சரீரத்தை உடையவா தேவதைகள். அந்த தேவதைகளுக்கு அப்படி வசந்த சரீரம் இருக்கிறதுனால தான் அவளுக்கு விசித்திர சக்திகள்லாம் இருக்கு. அதே மாதிரியாகவே அவள் என்ன பண்றான்னாக்கா, சிரஞ்சீவிகளா இருக்கா,
ரொம்ப நாள் இருக்காவா? அதே நமக்கெல்லாம் அப்படி இல்லை, கொஞ்ச நாளே இருக்கக்கூடிய நமக்கே இந்த இதில் வச்சு உபாசனம் உண்டு, உபாசனத்தில் அதிகாரம் உண்டுன்னு சொன்னாக்கா ரொம்ப நாள் இருக்க போறவாவா? அவ ஒரு சுகமான லோகத்தில் இருக்கிறவாவா? அங்க வந்து இவாளுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்று ஒரு விஷயம் கேட்கிறா, இப்ப சொர்க்கலோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சொர்க்கலோகத்தை வந்து இந்த யாகம் பண்றவன் அடையிறான் அப்படின்னு அவன் இருக்கா மீமாம்சகர். யஜேத சொர்க்ககாமகா தர்கபூர்ண மாசாபியாம் சொர்க்ககாமம் எஜேத, இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. இந்த யாகத்தை பண்ணினான்னாக்கா சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு இருக்கு. இவன் இங்கேருந்து அங்க போறான், போனான்னாக்கா அங்க இருக்கிறவாள்லாம் எப்படிப்பட்டவா? இந்த லோகத்துல சம்சாரிகள் அனுபவிக்கிற மாதிரி கஷ்டம் இருக்காது, சுகைகதானம், அந்த சுகம் ஒண்டிதான் இருக்கும் அப்படின்றார். அப்ப சுகம் ஒண்டிதான் இருக்கும்னாக்கா அந்த லோகத்துக்கு ஒரு அதிபதி இருக்கலாமோ இல்லையோ? அதனால நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்களே? இப்போ அங்க இருக்கிறவெல்லாம் நமக்கு எவ்வளவு வேண்டியதெல்லாம் பண்ணக்கூடியவாள்லாம் இருப்பா அங்க. அப்படி இருந்தாக்கா அது இல்லவே இல்லைன்னு சொல்றீங்களே? இப்போ தேவதைகள் ஒண்ணுமே இல்லைன்னாக்கா சொர்க்கலோகம் எப்படி இருக்கும்? வெறும் சுகம்னா என்ன சுகம் அது, என்ன சுகம் அது அப்படின்னா சந்தேகம் வந்துடும். ஆனா எங்க சித்தாந்தத்துல தேவதைகள் உண்டு, அந்த தேவதைகள் சுசுரூஷம் பண்ணுவா, அவளுக்கு நாம பண்ணுவோம், இந்த மாதிரி எத்தனையோ அங்க சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, வேதத்திலாம். இப்ப அது அனுகுணமா நமக்கு வரும், நம்ம சித்தாந்தத்துல அன்வயிச்சிடும். ஆனா மீனாட்சி சித்தாந்தம் எப்படி அன்வயிக்கும்? அதனால அவளுக்கு நல்ல அழகான உடம்பு இருக்கு, உடம்பு இருந்ததுனாலே போறும் எந்த காரியத்தையும் அனுஷ்டிக்க முடியும். ஆனால் அவளுக்கு யோகியதை ஒன்று, அந்த யோகியதான்றதுதான் சாமர்த்தியம், அது வேணும். உடம்புனால பண்றது, புத்தியினால பண்றது, இப்படி குமார தேசியம் சாய்க்கிறார். உடம்புனாலேயோ புத்தியினாலேயோ பூர்வ என்ன ஸ்மரணம் இதனாலேயோ பண்றது, அதை லோகத்துல பாக்குறமே அது மாதிரி நிறைய இடத்துல பார்க்கணும். அது நமக்கு ஞானம் வந்ததுனாக்க அந்த ஞானத்தை கொண்டு விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்ற முடியோ ஜெயிக்கலான்னுட்டு அந்த மாதிரிலாம் நடக்கலாம். இவாளுக்கு எப்பேற்பட்ட ஞானம் இருக்குன்னா வைதிக ஞானம், வேத ஞானம் இருக்கு, சாஸ்திர ஞானம் இருக்கு இவாளுக்கு. அதே மாதிரியாகவே அந்த சாஸ்திர ஞானம் இவாளுக்கு இல்லைன்னு சொல்லுங்கோ அவனுக்கு வந்து எப்படி கிடைக்கும் உபதேசம்? ஏன்னா இந்திரன் வந்து பிரஜாபதி கிட்ட போய் எல்லா உபதேசத்தையும் வாங்கிண்டான் அப்படின்னு உபதேசம் சொல்றதே, அதனால அது அப்படியே தான் ஏத்துக்கணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, அவளுக்கு அர்த்தித்வம் இருக்கு. எப்படி அர்த்தித்வம் பலாபேட்சை இருக்குன்னாக்கா அவளுக்கும் இந்த ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், பௌதிகம் ஆத்தியாத்மிகன்றதே இந்த மூணு தாபங்கள் இருக்கு அவளுக்கும். அதாவது இந்திரியஜன்யம், மனோஜன்யம், சரீரஜன்யம், இந்த மாதிரி மூணு தாபங்கள் அவளுக்கு இருக்கு. அதே அவ தபிக்கிறா அவளும், அவ தப்பிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கும் எத்தனையோ இடர்கள் கஷ்டங்கள்லாம் வருது, அதையும் நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் உபாக்கியான ரூபமாக நிறைய சொல்றது, வேதம் சொல்றது, இதிகாச புராணங்கள் சொல்றது. அதனால இந்த வகையெல்லாம் சொல்லச்சே இத ஒரே அடியா தள்ளிட முடியாது. அதனால அவள்லாம் இந்த ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகமான துக்கங்கள்லாம் அனுபவிக்கிறாவா? அப்படி அனுபவிக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வருது அவளுக்கு, இந்த கஷ்டங்கள்லாம் போய் நல்ல ஸ்திதியில நாம் இருக்க மாட்டோமா, நாம் இருக்க மாட்டோமா அப்படின்னா அவள் ஆசைப்படுறா. அந்த மாதிரிலாம் ஆசைப்படுறவாளுக்கு யோக்கியதை, அதாவது சாமர்த்தியம் இருக்கிறவாளுக்கு, சாமர்த்தியம் இருக்கிறவாளுக்கு இந்த உபாசனத்தை பண்றதுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்படி அவளுக்கும் இந்த மூணு விதமான துக்கங்கள் இருக்கு, அவளுக்கும் உடம்பு இருக்கு, அவளுக்கு ஞானம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் உபதேசம்லாம் வாங்கிக்கிறான் இந்திராதிகள் எல்லாம், எத்தனையோ நம்ம புராணங்களை பார்க்கிறோம். இன்னொன்னு உபனிஷத்துல சொன்னதவானாக்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா கர்மகாண்டம் இருக்கே, அதாவது சம்மிதா பாகங்கள்லாம் அங்கெல்லாம் நிறைய சொல்றக்கே, நிறைய சொல்றக்கு இந்திரனை பத்தியோ சூரியனை பத்தியோ இந்த மாதிரி தேவதைகள் அக்னியை பத்தியோ எவ்வளவோ சொல்றக்கு, ரிக்வேதமாகட்டும் சமவேதமாகட்டும் எதிர்வேதமாகட்டும் எல்லாத்தையும் சொல்றக்கே. இத்தனை சொல்லியிருந்தாலும் அவைகளை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி அது? அதனால இவாளுக்கும் தேவதைகளுக்கும் இந்த பிரம்ம வித்தியில அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்ல,
இவா மீமாம்சைக்கான ஒரு விஷயம் சொல்லிருக்கா, கொஞ்சம் சாஸ்திரியமான விஷயம், புரியும்படியா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். பொதுவா ஒரு ஞானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுல தோணும், இப்ப ஏதோ ஒரு விஷயம் சொல்றான், ஒரு விஷயம் சொன்னான்னாக்க அதை கேட்கணும், கேட்ட உடனே இந்த ஞானம் பிரமாணமா அப்பிரமாணமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. அதுக்கு மீமாம்சகாரும் வேதாந்திகளும் இது சம்பந்தம், நமக்கு இது சம்பந்தம் தான். என்ன அப்படின்னா, ஒரு ஒத்ததா ஒன்று சொன்னான்னாக்க அந்த ஞானம் பிரமாணம்ன்றதுக்கு எதுவுமே தேவையில்லை, சககாரி காரணம் வேண்டாம், சககாரி காரணம் வேண்டாம். உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும், ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு 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 பாம்புன்னு கத்துறான், இப்போ கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொன்னான். உடனே இன்னொருத்த வந்து சொல்கிறான், நாயம் சர்ப்பக ரஜுரேஷா, இது பாம்பு இல்லை இது வெறும் கயிறு தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ முதல்ல இவன் கயிறுன்னு பயந்து கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு பயந்து போயிட்டான், உடனே பக்கத்தில் ஒரு ஆப்தன் இருக்கான், அவன் வந்து தட்டி கொடுத்து இது கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே தான் எனக்கு கயிறை பார்த்து பாம்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ பாம்புங்கிறது அது அப்பிரமாணம். இந்த அப்பிரமாணம்னு எப்போ தெரிஞ்சுண்டா, ஒரு ஆப்தன் இருக்கானே அவன் வந்து சொல்லி கொடுக்கான், இது வந்து அப்பிரமாணம், இது இது பாம்பு இல்லை கயிறுன்னு அவன் சொன்னானோ இல்லையோ, அந்த இது வேணும். அவங்க தோஷ ஞானத்தை அவன் இது பண்ணி வைக்க புரிய வைக்கிறான், நமக்கு தோஷமாக தெரிஞ்சுட்டோம், தோஷமாக தெரிஞ்சுட்டோம், இது மாதிரி கயிறை போய் பாம்புன்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு அவன் சொன்னதுனால தான் புரியுறது. அதனால நமக்கு பாம்புன்னு வந்த ஞானமானது அப்பிரமாணம், இதுக்கு பேர் பரதக அப்பிராமான்யம்னு சொல்கிறான் மீமாம்சகன். எல்லாரும் வச்சுக்கிறா, எல்லா சாஸ்திரியாரும் பரதக அப்பிராமான்யம், அதாவது நூறு ஞானத்தினால இன்னொரு ஞானத்தினால அப்பிராமான்யம் சித்திக்கிறது, இது எல்லாரும் சொல்றோம். ஆனால் இந்த மீமாம்சகன் மாத்திரம், வேதாந்திகளும் மீமாம்சகாலும் பிராமான்யம் எப்படி வரும், பிராமான்யம் எப்படி வரும்னாக்க அது இன்னொரு ஞானத்தினால வராது, இன்னொரு ஞானத்தினால வராது, சொதக பிராமான்யம் வரும். ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு, ஒரு தீபம் கொஞ்சம், அந்த தீபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தீபம் வேண்டாம், சுயமா அது பிரகாசிச்சிடும். ஆனால் ஒரு இருட்டு இருக்குன்னு சொல்லுவோங்கோ, அந்த இருட்டை போக்கடிக்கணும்னாக்க அதுக்கு ஒரு தீபம் தேவையா இருக்கு. இப்ப அப்பிராமான்யம் இருட்டு மாதிரி, அதனாலதான் ஞானாந்தகாரம்ன்றோம். அந்த அப்பிராமான்ய ஞானம் தெரியும், இது வந்து இதுவரையும் நம்ம தெரிஞ்சிருந்ததுனா தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்க அந்த அந்த இது இருக்குது, இது தோஷமானதுன்னுட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அதனால அப்பிராமான்யன்றது பரதக, இன்னொரு ஞானத்தினாலதான் தெரியுது, இது பாம்பு இல்லை இது கயிறு தான் அப்படின்னு இன்னொரு ஞானத்தினால பாம்பு ஞானம்ன்றது அப்பிரமாணம் அப்படின்னு தெரியுது. ஆனால் பிரமாணம்ன்றது நம்ம மனசுல தானா புரிச்சிடும், அதுக்கு இன்னொரு ஞானம் தேவையே இல்லை, எது சரியான ஞானமோ அது நமக்கு ஸ்பிரிச்சிடும் தானாது, ஸ்பிரிக்காத பட்சத்துல தான் இன்னொரு ஞானம் அபேட்சிக்க முடியா இருக்கும். இதுக்கு சுதஸ்திராமான்யன்னு பேர், சுதக பிரமாணம். அதனால சுதஸ்திராமான்யவாதிகள், வேதாந்திகள், மீமாம்சகர், சாங்கியன் இவெல்லாம் சுதஸ்திராமான்யவாதிகள். அதே நையாயிகள் பௌத்தன் இவெல்லாம் பரத பிராமான்யம், பரதக பிராமான்யம் அப்படிங்கிறார். ஏன்னா நீ வந்து என்ன சொன்ன, ஒரு தோஷம் கயிறை பார்த்து பாம்புன்னு ஞானம் வந்துருச்சுனாக்க இது பாம்பு இல்லை இது கயிறு தான்ற ஞானத்தினால தானே வந்து உனக்கு அப்பிராமான்யம் தெரிஞ்சுது. அந்த மாதிரி ஒரு குணஞானம், இவன் நல்லவன் அப்படின்னாக்கா இவன் நல்லவன்ற ஒருத்தன் சொல்லட்டும் உனக்கு, அப்பதான் அவனுக்கு தெரியும். அதனால ரெண்டும் பரதக அப்படின்னு அவன் சொல்றான், இன்னொரு ஞானத்தினாலதான் இதை கண்டுபிடிக்க முடியும்னு அவன் சொல்றான். வேற நிஜாய் அதுக்கு நாம கண்டனம் பண்றோம், எப்பிரமானார் அவாயசுவாமி தேசிகன் இதுல நியாய பிரசித்தி கத்தம் தாக்கலாத்தம் முதலான கந்தங்கள்ல அத்தகாசம் பண்ணியிருக்க, சங்கராச்சாரிய அவ அத்வைத மதத்திலையும் ஒத்தன் இருக்காவா சுதக பிராமான்யன்னு. ஏன் அப்படின்னாக்க ஒருத்த நல்லவன் கெட்டவன் இன்னும் சொல்ல வேணா, நாம நமக்கே மனசுல தோணிடும், தோணிடும். அந்த மாதிரி நம்ம அந்த இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சுட்டுலாம், சுதப்பிரமாணம்ன்றது மாதிரி ஞானமும் சுதப்பிரமாணம்ன்ற.
இப்ப இது வரையும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அது ஸ்வத பிரமாணமா இருக்கும். அப்பிரமாணம்னாக்க பரதா இருக்கும். இன்னொரு ஞானத்தை கொண்டுதான் இது அப்பிரமாணம் சொல்ல முடியும் அப்படின்னு பொதுவா ஞானத்துக்கு சொல்லிட்டவா. இப்படி சாதாரண லௌகிக ஞானத்துக்கே இப்படின்னாக்க வேதமானது சர்வாத்தனா பிரமாணம். ஏன் லோகத்திலேயாவது மனுஷால் பேசுறத வச்சிருந்தாலும் நம்ம பிரமாணம் அப்பிரமாணம் சொல்றோம், அதனால லோகத்துல வேணா அப்படி இருக்கலாம். ஆனால் வேதத்துல அது மாதிரி கிடையாது. வேதத்துல மனுஷனே இல்லையே, ஒரு புருஷன் சொல்றது இல்லையே. அது நம்ம சித்தாந்தத்திலையும் சரி அவ சித்தாந்தத்திலும் சரி, வேதம்ன்றது அபௌருஷேயம், ஒரு புருஷனால பண்ணப்பட்டதல்ல, அனாதியா இருக்கிறது. அனாதியா இருக்கிறதுனால அந்த வேதத்தை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அப்படியே பிரமாணமா எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா லோகத்துலதான் கண்ணால தோஷம் இருக்கலாம், மனசனால தோஷம் இருக்கலாம், நம்ம பேச்சினால தோஷம் இருக்கலாம். ஆனா கர்ண தோஷம் பாத விஞ்ஞானங்கள்லாம் இருக்கு, போயிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கு, ஏதோ மின்றது, அதோட ஏதோ ரத்தனம் தான் மின்றதுன்னு எடுக்கிறோம். கடைசியில பார்த்தாக்கா அது வெறும் கல்லு, ரத்தக்கல் இல்ல சாதா கல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு விடுறான். ஏன் நம்ம கண்ணு சரியில்லை. அந்த மாதிரி கயிறை பார்த்து பாம்புன்னு சொல்றது நம்ம கண்ணு சரியில்லை. ஒத்தவதோ ஒண்ணு சொல்லித்தரான், சொல்லி தரிச்சு விபரீதமா அர்த்தம் பண்ணிக்கிறோம். அது ஏன், நம்ம புத்தி சரியில்லை. இத மாதிரி தோஷங்கள்லாம் நமக்கு இருக்கும் நம்ம தான் அது லோகத்துல. அதனால பௌருஷேய வாக்கியங்கள்ல வேணா இது மாதிரி இருக்கலாம், ஆனால் அபௌருஷேயமான வேதத்துல எந்த தோஷமும் கிடையாது. சர்வாத்தனா அது பிரமாணம் அப்படின்னுட்டு மீமாம்சகர் சொல்றா. இப்ப வேதம்னா என்ன அர்த்தம், நீங்க வந்து வேதம்னு எத்தனையோ பிரிக்கிறோம், விதின்னு ஒண்ணு, அர்த்தவாதம் ஒண்ணு, மந்திரம்னு ஒண்ணு, நிஷேதம் ஒண்ணு, அது மாதிரி நாமதேயம் ஒண்ணு, இப்படி எத்தனையோ பிரிக்கிறோம். இப்ப எல்லாத்துலயுமே வெறும் விதி வாக்கியம், தாகத்தை பண்ணு, இந்த மாதிரி சொல்ற வாக்கியங்கள் தான் பிரமாணம் அவன் சொல்றான் மீமாம்சகன். அப்படியானாக்கா மீதி எல்லா வேதமும் பிரமாணம் சொன்ன வேண்டியோ? இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணம் இல்லைன்னு ஆயிடும், இந்த வாக்கியங்கள்லாம் பிரமாணம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப வேதத்துக்கு அந்த வாக்கியங்கள்லாம் அப்பிரமாணம், இந்த வாக்கியத்துக்கு பிரமாணம்னு சொன்னேன்னாக்கா அது சரியா? ஏன்னா உனக்கு வேண்டிய வாக்கியத்துக்கு மாத்திரம் பிரமாணம் பிராமணியம் இருக்கே, மீதி வாக்கியத்துக்கெல்லாம் பிராமணியம் இல்லை. அது மட்டும் இல்லாம அது ஆன்யபரியம்ன்ற ஆவா அந்நியபரம், இன்னொரு ஏதோ சொல்ல வந்தது. அது எப்படின்னாக்கா லோகத்துல நம்ம சொல்றோம், இந்த இந்த பையன் சிம்ம மாதிரி இருக்கான், சிம்ம மாணவக்காக அப்படின்னா என்ன அர்த்தம், சிம்ம மாதிரி அவன் பதுவா இருக்கான், ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான், தம் பண்ற காரியத்தை அழகா சாதிச்சுடுவான் அப்படின்றதுக்கு போது சிம்ம மாணவக்காகன்றோம். உண்மையிலேயே சிம்மம் இல்லையே, இது வேற அர்த்தத்துல வருது. சிம்ம மாணவக்காகனா வேற அர்த்தத்துல வருது. ஏதோ அதாவது என்னன்னா கவனமார்த்தமா இது பண்றது, ஊர் சிரிச்சதுன்னு சொன்னா, ஊர் ஆகு பெயர்ன்ற தமிழ்ல ஊர் சிரிச்சது அப்படின்னு சொன்னாக்கா ஊரா சிரிக்கிறது, ஊர்ல இருக்கிற மனுஷா சிரிக்கிறான்னு அர்த்தம் பண்ற முடிஞ்சோ? அந்த மாதிரியாக இதெல்லாம் கவனமா இருக்கட்டமேன்னு அவன் சொல்றான் மீமாம்சகன். அதையே ஒத்துக்கல நம்ம வேதாந்திகள், என்ன நீங்களே சொல்றீங்கோ, எங்க பொய் அப்படின்னு ஞானம் வரலையோ, எங்க பாதக ஞானம் வராதோ, அங்கெல்லாம் நீங்க வந்து சுதப்பிராமணியம் ஒத்துன்றிருக்கீங்களே. இப்ப வேதத்திலையும் அதை ஒத்துன்னு தான் ஆகணும், அது இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்கோ? வேதத்துல ஏன்னா அர்த்தவாத வாக்கியம் ஆகட்டும் மந்திரமாகட்டும் எல்லாத்திலையுமே பிராமணியம் ஒத்துண்டுதான் ஆகணும். வேதம் பிரமாணம் சொல்லிட்டாக்கா அந்த வேதமானது விதிவாக்கிய வண்டிதான், மீதி எல்லாம் கிடையாதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு நீயே சாதிச்சுட்ட, வேதத்துக்கு சர்வாத்தனா பிராமணியம், வேதத்துல ஒரு தோஷத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு இவனே சாதிச்சுட்டான். என்ன சொல்றேன், நீங்களே சொல்லிட்டு நீங்களே அதை விபரீதம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி அது? அதனால இந்த இடத்துல வந்து அர்த்தவாத வாக்கியங்கள் மந்திர வாக்கியங்கள் அவைகள்லாம் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாக்கா, தேவதைகள்லாம் சரீரத்தை உடைத்துதா இருக்கும், தேவதைகளுக்கு சக்தி உண்டு சாமர்த்தியம் உண்டு, அவைகள்லாம் உபாசனம் பண்ணும், கர்மா உணர்த்தி தேவா சுத்திர மாசத அப்படின்லாம் இருக்கு, சுபப்பிரகாசிகளும் நிறைய உதாரிச்சிருக்கு. இந்த தேவதைகள்லாம் சுத்திரையாகத்தை அனுப்பிச்சார்கள் அப்படின்லாம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் இவ்வளவு அழகா சொல்றதுக்கு
அதை நாங்கள் விட்டுடுவோம். எது எங்களுக்கு தேவையோடு எடுத்துப்போம்னு சொன்னாக்கா சார்வாகனுக்கும் இவனுக்கும் என்ன இது அது வித்தியாசமே இல்லையாம போயிடுவேன். சார்வாகன்றவன் என்னவா வேகத்தை ஒத்துக்க மாட்டான், தனக்கு எது சுகமோ அதை வந்து ஏற்றுன்னு போவான். அந்த மாதிரி இருக்கியே, அதனால இது கிடையாது. இன்னொன்று ஒன்று இவா ஒரு விஷயம் சொல்றா, ஸ்தோத்திரம் சஸ்திரம் அப்படின்னு சொல்றா இவன் விமம்சகர். ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னா வந்து பிரகீத மந்திர சாத்திய உயிர்நிஷ்ட குணாபிதானம், பிரகீதம் சாவகானம், சாவகானம் பண்றதுக்கு என்ன கானம் பண்ணணும், கானம் பண்ணப்பட்ட மந்திரங்கள், அந்த மந்திரங்கள்னால சொல்லப்பட்ட ஒரு குணி கிட்ட இருக்க குணத்தை உடையவன் கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை சொல்றதுன்னு இருக்கு. ஒரு தேவதையை பிரகாசனம் பண்றது ஒரு மந்திரம், தேவதையை சொல்லும் அந்த மந்திரத்தை சொன்னாக்க உடனே அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த தேவதையை அந்த மந்திரம் சொல்றதோ அந்த தேவதையில் இருக்கிற குணங்களை சொல்றதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுனசேபன் ஒருத்தன் விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட போய் இந்த சுனசேபன் இது பண்ணுறதுனா அது இடையிறோம். என்னன்னா அம்பரீஷ மகாராஜா வந்து யாகம் பண்றார், யாகம் பண்ணச்ச மூணு ஒரு அந்த குதிரையை வந்து இந்திரன் ஒழிச்சு வச்சுருக்கோம், குதிரையை இந்திரன் ஒழிச்சு வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு பிராமண ரிஷிகுமாரனை பலி கொடுத்துட்டாக்கா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு சித்தர்கள். உடனே ஒரு ரிஷிகிட்ட கேட்கிறார், ரிஷி வந்து மூணு பிள்ளைகள் ரிஷிக்கு, ரிஷி சொன்னார் எனக்கு முதல் பிள்ளையை நான் விடமாட்டேன்றார், ரிஷி பத்னியோ கடைசி பிள்ளையை நான் விடமாட்டேன்றார், நடுவுல பிள்ளை தான் சுனசேவன். அவன் என்ன பண்றான்னாக்க அப்பாவுக்கு பெரிய பிள்ளை போறோம், அம்மாவுக்கு கடைசி பிள்ளை போறோம், இப்ப நான் யாருக்கும் வேண்டாம் நானே வரேன், என் ஐஷன் போய் பலி கொடுத்துருன்றான். உடனே ஐஷன் போயிடுறார் அம்பரீஷர், நடுவுல விஸ்வாமித்திரருடைய ஆசிரமத்துல போய் தங்குறார். அப்ப இந்த குழந்தை என்ன பண்றது சுனசேவனுக்கு மனசையே கேட்கல, அப்பாவும் கை விட்டுட்டு அம்மாவும் கை விட்டுட்டு இந்த அம்பரீஷ மகாராஜா ஐஷன் போய் பலி கொடுக்க போறாரு நமக்கு என்ன கதின்னு. அப்ப விஸ்வாமித்திர பார்த்து சேவிச்சுட்டு வார்த்தைகிறது எனக்கு காப்பாத்துங்களேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ற விஸ்வாமித்திர தன் பிள்ளைகளை பார்த்து ஏய் நீங்க யாராவது ஒருத்தர் இந்த பையனுக்கு உதரா நீங்க போங்கடா அப்படிங்கிறார். உடனே அவருக்கும் அவங்களுக்கு ஊராம் பிள்ள நன்னா இருக்கணும்ன்றதுக்கு தம்புள்ள யாரா பலி கொடுப்பாளா இப்படி கொடுக்குற சொல்றேன்னு கேட்டுடுறா. உடனே அவருக்கும் அவங்களுக்கு அங்கிருந்து எழுதி தெரியுங்களா அப்படின்னு அத்தனை பேரும் பஸ்மாபான்னு சொல்லி சொல்றாரு மகா கோபிஷ்டர். ஏன்னா கத்திரிய ரத்தம் ஓடி கொஞ்சம் பஸ்வாகும்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதன் பிறகு இந்த அம்பரீஷன் கிட்ட போற குழந்தை சுனசேவனை கூப்பிட்டு சொல்ற இந்த ரெண்டு சூத்தங்கள் இருக்கு, இந்த ரெண்டு மந்திரங்களை சொல்லித்தர உனக்கு, இந்த மந்திரங்களை நீ என்ன பண்ற உன்னை பலி கொடுப்பாளோ இல்லையோ வெட்டுவா அந்த சமயத்தை இந்த மந்திரங்களை நீ சொல்லு, பயப்படாம இந்த மந்திரங்களை சொல்லு, இதை சொன்ன என்ன போதும் உனக்கு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறாரு. இந்த குழந்தையும் அந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டு போறது அவ வெற்ற அரசையும் இந்த மந்திரத்தை சொல்லிடுது. அந்த மந்திரம் இந்திரனை குறிச்சு இருக்கிற மந்திரம். உடனே இந்திரன் வந்து இந்த மந்திரத்தை சொன்ன உடனே இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுறது. உடனே அந்த கத்திய மாலையா மாத்திடுறான், மாத்திட்டு திருடின் போன குதிரையும் கொடுத்துடுறான் அம்பரீஷ மகாராஜருக்கு. இதான் கதை. இவ பாருங்க இந்த இந்திர பிரகாசன மந்திரம் இப்படி ஒரு இந்திரன் வந்து அந்த மந்திரத்தை கேட்ட உடனே அவனுக்கு மனசுல ஆனந்தம் உண்டாயிடுச்சு, பிரீத்தி வருது, பிரீத்தி வரவேதான் அவன் வந்து பிரசாதிக்கிறான் அந்த குழந்தைய, அதனால அந்த குழந்தை உசுரம் தப்பிச்சுடுத்து. இந்திரனுக்கு இந்த வேதத்தினுடைய மந்திரத்தினுடைய பிராவணனையும் சித்திக்கிறது, அம்பரீஷருக்கு குதிரையும் கொடுத்துடுறான். இப்ப இருக்கிறதுனால இது வந்து கதை தான், கதையா இருந்தா கூட அந்த மந்திரத்துக்கு இவ்வளவு சித்தி இருக்கு. அதனாலதான் இவன் என்ன பண்றான்னாக்கா மீனாம்சக்கடைய ஒரு விஷயம் இருக்கா, குணிநிஷ்ட குணாபிதானம், ஒரு குணி குணினாக்க குணத்தை உடையவன், அவன் கிட்ட இருக்கக்கூடிய குணத்தை பிரகாசப்படுத்துறது இந்த மந்திரம். மந்திரம்னா அதான் சொல்றாவா, அதுக்கு வந்து ஸ்தோத்திரம்னாக்கா ஒரு குணம், அந்த குணம் யாருக்கிட்ட இருக்கோ அவனை பிரகாசப்படுத்தணும், அவனுடைய குணத்தை பிரகாசப்படுத்துறது தான் ஸ்தோத்திரம். சஸ்திரம்னு அதே தான் பேரு, ஆனா அது கானம் இருக்காது, கானம் இல்லாம சொல்றதுன்றது சஸ்திரம், கானத்தோட கூடினது ஸ்தோத்திரம் அப்படின்றார். சத்தசாரன்ற கிரந்தத்துல நடராஜபெருமாள் கேட்கிறார், கதம் அசத குணேன கதித்தேன நுதிர்பவதி,
ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தரை பார்த்து இருக்கிறத வச்சு சொன்னாதானே ஸ்தோத்திரம், நீர் நல்லவர், நீர் நல்ல பண்டிதர் அப்படின்லாம் சொன்னாதான் அது அது இருக்கிறது இருந்தால் தான். அப்போ பண்டிதரே இல்லை, அவரை பார்த்து பண்டிதர்னு சொன்னாக்கா அது முகஸ்துதியானே தவிர்த்து ஸ்தோத்திரம் இல்லை, அல்லது ஸ்துதி நிந்தா, ஸ்துதி பண்ணுற மாதிரி நிந்தை பண்ணுறதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே குண இருக்கிற குணத்தை சொல்லி சொன்னாதான் ஸ்தோத்திரம், அதுவே இல்லைன்னா எப்படி அப்படின்னு அவாத்தும் இருக்கா மீமாம்சகர். அதனால என்னன்னாக்க வேதம், அந்த வேதத்திலேயே தேவதைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்றக்கு, உடம்பு இருக்கிறதுலாம் சொல்றக்கு, அது மாதிரி அவளுக்கு கஷ்டம் இருக்கிறத சொல்றக்கு, சாபத்திரயங்கள், அதே மாதிரி அர்ச்சித்வம் இருக்கு, இந்த பழம் எனக்கு வேணும், எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு கர்மா வேணும் அப்படின்னா வேணும், அந்த ஞானம் அவளுக்கு இருக்கு, அனுஷ்டிக்கிறத சொல்றக்கு, இத்தனையும் சொல்லச்ச உபாசனத்திலேயே அவளுக்கு அதிகாரம் வந்து நாயிடுறது. அதுவும் நீ சொன்ன, நீ பிரமாணமா சொன்ன, சுதப்பிரமாணம் சொன்ன அந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் கூட ஸ்பஷ்டமா இருக்கே அதே வேத பாகத்துல. அதனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, நீ அது சொன்னாக்கா தப்பது, நீ சொல்ற சித்தாந்தத்துக்கு உனக்கே விரோதம் வந்துடுறது. அதனால இந்த ஆன்ய பரியம் இன்னொரு அர்த்தம் அதுக்கு கௌணார்த்தம் அப்படின்லாம் கல்பிக்க கூடாது. ஏன் அப்படின்னா அர்த்த சங்கோஜம் என்னைக்கும் பண்ணக்கூடாது, அர்த்த சங்கோஜம் பண்ணவே கூடாது. அர்த்த சங்கோஜம்னாக்க ஏதாவது தாத்பரிய விரோதம் வந்ததுன்னாக்க அந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை குறைச்சு சொல்லலாம், சங்கோஜம் பண்ணி சொல்லலாம் கௌனமா. இங்க வந்து கௌனம் சொல்ல வேண்டிய பிரமேயமே இல்லை, இல்லாத ஒரு அபூர்வத்தை கல்பிக்கிறதுக்கோசரம் ஒரு தேவதைக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றதுன்றது தவறது. அதனால நீங்க உங்க சித்தாந்தத்துக்கே விரோதம் வந்துடும். ஆகவே தேவதைகளுக்கு எப்பொழுதும் அதிகாரம் உண்டு, உபாசனத்துல நிச்சயம் உண்டு அதிகாரம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். பாருங்க, சாமர்த்தியம் தேவதானாம் உச்சித தனுபுதாம் அர்ச்சிதா தாபபாஜாம் சம்பத்தியேதிஸ்தாசாம் அபிபவதி பரோபாஸ்திவர்க்காதிகாரம் மந்த்ரார்த்தவாத பிரபுதிஷுநிகிலம் பாததோஷாத்யபாவே மித்யேத்யுத்கோஷயந்தஹ ஸ்வதயஹ கதிதாம் மானதாம் விஸ்மரந்தி. சாமர்த்தியம் தேவதானாம், தேவதானாம் தேவதைகளுக்கு உச்சித தனுபிரதம், அது அதுக்கு அவளுக்கு வேண்டிய சரீரம் இருக்கு, அதாவது ஜென்ம சாமர்த்தியம்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ம சாமர்த்தியம் நான் எப்படி பிறக்கிறேன், எந்த வம்சத்துல பிறந்தேன், எந்த வர்ணத்துல பிறந்தேன் அது தெரிஞ்சுக்கணும். நான் எந்த வர்ணத்துல பிறந்தேன், எனக்கு வர்ணாசிரம தர்மங்கள், எந்த ஆசிரமத்துல இருக்கேன், எனக்கு தர்மங்கள் இருக்கா, அனுஷ்டிக்கிறதுக்கு எனக்கு ஜென்ம சாமர்த்தியம் உண்டியான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த இது இருக்கு அவளுக்கு. இந்த உச்சித்த தனுபிரதம் உச்சிதம் எதோச்சிதமான எவ்வளவு தகுதியான வேணுமோ அந்த திரு உடம்பு அவளுக்கு இருக்கு, அது இருக்க அவளுக்கு இருக்குது. அதனால தாபபாக்கள் தாபபாஜம் தாபங்கள்லாம் அடைஞ்ச பாபா, மூணு தாபங்கள் அது எல்லாருக்கும் இருக்கா மாதிரி, நமக்கெல்லாம் இருக்கா மாதிரி அவளுக்கும் இருக்கு. அது இருக்கிறதுனால அர்த்தித்வமும் இருக்கு. உடம்பு இருக்கிறதுனால, உச்சிதமான உடம்பு இருக்கிறதுனால தேவதைகளுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதே மாதிரி தாபங்கள், மூணு தாபங்கள் அந்த தாபத்திரையும் இருக்கிறதுனால அவளுக்கு அர்த்தித்வம் பலாபேட்சையும் இருக்கு. தாபபாஜம் சம்பத்தியத அவளுக்கு அது அடைய முடியும், அதாவது சாமர்த்தியமும் உண்டு அர்த்தித்வமும் உண்டு, இந்த ரெண்டும் இருக்கு. ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஜானாதி இச்சதி ஏத்ததே கரோதி புங்கே, இது சாதாரணமா சொல்றது. விசேஷமா அர்த்தி சமர்த்தன், அர்த்தியா இருக்கிறது, அதாவது பலாபேட்சை இருக்கணும், சாமர்த்தியம் இருக்கணும், வித்வான் அதாவது ஞானம் இருக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் சாஸ்திரம் ஒத்துக்கணும், இவனை உனக்கு யோகியதை உண்டு நீ பண்ணு அப்படின்னு ஒத்துக்கணும். இந்த மாதிரி சாஸ்திரம் அப்படி ருசியா அது இருந்ததுன்னாக்க இவனால எதையும் பண்ண முடியும். அதனால காசாம போய் தேவதைகளுக்கு கூட பரோபாஸ்தி வர்க்காதிகாரா பவதி, பர உபாஸ்தி பரமாத்மாவுடைய உபாசனம் இருக்கே அதுல எத்தனை வர்க்கங்கள் இருக்கு, எவ்வளவோ உபாசனங்கள் இருக்கு, எவ்வளவோ உபாசனம் இருந்தாலும்
அத்தனை உபாசனத்திலையும் இந்த தேவதைகளுக்கு அதிகாரம் பவதி உண்டு. இல்லை நாங்கள் மீமாம்சகர்கள்லாம் அப்படி சொன்னமே இப்படி சொன்னமேன்னு சொன்னாக்க அதுக்கு அவர் சாய்க்கிறார். கியாதம் ரொம்ப பிரசித்தமானது. என்ன பிரசித்தம்? மந்திரார்த்தவாத பிரபஞ்சம் நிக்கலாம். மந்திரம், அர்த்தவாதம் முதலாளிகள்லாம், நாமதேயம் இதெல்லாம் இருக்கு அதுல. இவைகளுக்கெல்லாம் நிக்கிடம், ஒரு அக்ஷரத்துக்கு கூட தோஷம் வரக்கூடாது. ஏற்கனவே சொன்ன பாருங்க, அன்னைக்கு முதல் நாள் மீமாம்சகா சித்தாந்தத்துல வேதத்துக்கு ஒரு அக்ஷரத்துக்கு கூட அப்பிரமாணியம் சொல்லக்கூடாது. எல்லாம் பிரமாணமா ஒத்துண்டே ஆகணும். ஏன்னா வேதத்தினுடைய மகிமை அப்படிப்பட்டது. அவர் அழிச்சிருக்கா அவ்வளோ சாதிச்சுட்டு அனாதி நிதனா கேஷாவாக சுருஷ்டா சுயம்புவா. சுவாமி வந்து எடுக்கிற நியாயபிரதி இந்த வாக்கியத்தை, அனாதி நிதனா, அனாதியா இருக்கக்கூடியது வாகுஸ்ருஷ்டா சுயம்புவா, அது வெளிப்படுத்தப்பட்டதே தவிர்த்து தானா வந்து யாராலையும் சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிருக்கோம். இது வந்து வேத வாக்கியமே சொல்றது. இது நிச்சயமான வேதம், வேதம் நிச்சயமானது, நிச்சயமா நமக்கு அதை அனுகிரகிக்கிறது. அப்படிப்பட்ட இது இது. அதனால கியாதம் மந்திரார்த்தவாத பிரபஞ்சு நிக்கிலம், ஒரு அக்ஷரம் கூட தோஷம் கிடையாதுங்க. அது எப்படி பாத தோஷாத்யபாவே. பாத தோஷங்கள் சில வேதத்துல கூட சில பாத தோஷங்கள் இருக்கு. என்ன பாத தோஷம் இருக்கு அப்படின்னாக்க, இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆதித்யோ யுபகா எஜமானோ யுபகா, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. ஆதித்யோ யுபகா அப்படின்னு சொன்ன வாக்கியத்துக்கு சமான அதிகாரம்னு சொல்ல முடியாது. ஆதித்யன் யூபனம், யூபஸ்தம்பம் ஒன்னா? ஆதித்யன்றது சூரியன், யூபஸ்தம்பம்ன்றது ஒரு மரம். அந்த மரத்தை ஒரு கொம்பை வெட்டி அதை நன்னாக்கி எண்ணெய் தைலம் திருத்தம் நெய் நெய் தைலம் எண்ணெய் எல்லாம் தழுவி மந்திரபூர்வகம் அதை வந்து ஸ்தாபிக்கணும் ஒரு இடத்துல. இதுக்கு பேரு இது யூபம்னு பேரு. அந்த ஆதித்ய யூபகன்னு சொன்னாக்கா ஆதித்ய சப்தமும் யூப சப்தமும் ரெண்டும் ஒரே அர்த்தமா ஆயிடுமா? அங்க தோஷம் வருது. ஏன்னா பிரத்யக்ஷ விரோதம், ஆதித்யன் வேற யூபஸ்தம்பம் வேற, நம்ம எல்லாருக்கும் தெரியுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க கௌரி கல்பனம் பண்ணணும். ஆனா விரோதம் இல்லைன்னாக்கா அந்த இடத்துல நீங்க விரோதத்தை கல்பிக்க கூடாது, கௌனார்த்தத்தையும் கல்பிக்க கூடாது. இல்லாத விரோதத்தை விரோதம் ஏன் சொல்றீங்க? விரோதமே இல்லையே எங்க. வஜ்ரஸ்த புரந்தரகன் சொன்னாக்க என்ன தோஷம் வந்துருச்சு? அது அப்படியே ஏத்துக்கலாமே. அதனால கியாதம் மந்திரார்த்தவாத பிரபதிச்சு நிகிலம் பாத தோஷாத்யபாவை. பாதம் இல்லை. பாதம்னா என்னது? ஒரு கண்ணை பார்த்துட்டு ரத்தனம் நினைச்சுன்னு எடுக்க பார்க்குறோம், அதை பார்த்தோன்னா அதிக ரத்தனம் இல்லை வெறும் கல் அப்படின்னு தூக்கி போட்டுடுறோம். இதுக்கு பேரு பாதம்ன்றது. அதே மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கு. ஒரு இதை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், நம்ம கண்ணில் தோஷமானதை ரெண்டு சந்திரன் மாதிரி தெரியும். இதெல்லாம் தோஷங்கள், கர்ண தோஷங்கள், இந்திரிய தோஷங்கள். அவைகள்லாம் இல்லைன்னாக்கா, இல்லைன்னாக்கா, அப்படி இல்லைன்னா கூட இது பொய்னு அவ சொல்றா பாருங்க. மீமாம்சகர் உனக்கு வந்து பலப்பிரதத்துவம் உண்டு தேவதைகளுக்கு, தேவதைகளுக்கு வந்து உடம்பு உண்டு, தேவதைகள்லாம் ஹவிஷெல்லாம் வாங்கிக்கிறது அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எப்படி அது? அது ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்களே சொல்றீங்களே, ஒரு பாதமோ அல்லது தோஷமோ இல்லைன்னாக்கா அவைகள்லாம் பிரமாணம்னு சொல்றீங்க. இங்க வந்து நீங்க அவைகள்லாம் இல்ல கூட அப்பிரமாணம் நீங்க சொல்றீங்களே பொய்யின்னு. நித்தியேதி உத்கோஷ எந்தக பொய் பொய்ன்னு நீங்க சொல்றீங்களோ இல்லையோ அது எப்பேற்பட்ட தோஷம் அது. அது மட்டும் இல்ல, இக கதிதாம் மானத்தாம் சொதகா மானத்தாம், இக கதிதாம் சொதகா மானத்தாம். இக இந்த அர்த்தவாதங்கள்லாம் இருக்கே அவைகள்ல சொதகா மானத்தாம் சுதப்பிராமான்யன்ட்டு அவாதான் சொல்றா கதிதாம் சொல்லப்பட்டிருக்கு. அவாலே சொல்ல அவாளாலேயே சொல்லப்பட்ட சுதப்பிராமான்யத்தை விஸ்மரந்தி மறந்துட்டாளே அவள் எல்லாரும். அவ மறந்துட்டு பேசுறாளே மீமாம்சகா நியாயமா? ஏன்னா வேதம்ன்றது ஒரு சாகரம், அந்த வேதத்துல ஒரு அக்ஷரம் கூட தோஷம் கிடையாது. ஹரிஹி ஓம் ஆரம்பித்து ஹரிஹி ஓம் முடிக்கணும், அது உபனிஷத் பரியந்தம் ஒத்துண்டாகணும். இது சுவாமி பரியாசம் பண்ற ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். 11வது ஸ்லோகத்துலாம் 12வது ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகத்துல சில பேர் ராகு மீமாம்சகர், சில பேர்
கபந்தனை மாம்சகார் அப்படிங்கிறார். என்ன அதாவது தலை இல்லாம வெறும் முண்டை ஒண்டி இருக்கிறதுன்னு சொல்லுங்களேன், வெறும் சரீரம் ஒண்டி இருக்கு தலை இல்லைன்னாக்கா அது இந்த நிரீஸ்வர மீமாம்சகர் அவ உபநிடத்தை ஒத்துக்கல. அதனால இவன கபந்த மீமாம்சகால்னு வாழ்க்கை பேரு இந்த பூரமீமாம்சகாலுக்கு. ஏன்னா சிறப்பை ஒத்துக்கல, உபநிடத்தை ஒத்துக்கல. இரண்டியோ உபநிடத்து இல்லாத தலை இல்லைன்னா அது கபந்தம், கபந்தம் தானே. அதனால அவள் கபந்த மீமாம்சகால். அதே அத்வைதிகளை பார்த்து சொல்லச்ச வேணா ரகு மீமாம்சகால் தலை ஒண்டி ஒத்துக்கிறா உடம்பு ஒத்துக்க மாட்டேன்ட்டா. ஒரு மீமாம்சையை ஒத்துக்கல, ஏன்னா கர்மாவே வேண்டாம் பிரம்மஞானத்துக்கு, அது கர்மா எதுக்கு உபயோகப்பட போறதுன்னு அவ கேட்கிறான். அதனாலதான் ஐக்கிய சாஸ்திரம் ஒத்துக்கல, நம்ம எம்பெருமானாரோ எல்லாம் உண்டுன்னு சாதிச்சிருக்க. அதனால இது எல்லாம் நமக்கு அனுகூலமா இருக்குச்சு, அதை பிரதிகூலம் மாதிரி பண்றதுன்றது தவறு இல்லையா? இந்த மாதிரி சொல்லக்கூடாது. சொதையக கதிதாம் மானதாம் விஸ்மரந்தி, அவாளே சொல்றா, அவாளே சொல்லிட்டு அதை அவாளே பொய்யின்னு சொல்றாளே, அது தப்பு. ஆகவே தேவதைகளுக்கு சாமர்த்தியம் இருக்கு, அர்ச்சித்துவம் இருக்கு, இந்த ரெண்டு இருக்கிறதுனால அவளுக்கும் இந்த பிரம்ம வித்தியைகள்ல அதிகாரம் உண்டு. அது மட்டும் இல்லாம மந்திரம் என்ன, அர்த்தவாதம் என்ன, இவையெல்லாம் பொய் எதுவும் இது பாதமோ தோஷமோ இல்லைன்னா சுதப்பிராமான்யம் உண்டுன்னு அவ சொல்றா. அது தோஷம் இருந்ததுன்னா பாதம் இருந்ததுன்னாக்க அங்க வந்து இது சொல்லணும், இதை கல்பிக்கலாம், கௌனமாக கல்பிக்கலாம், இல்லாத போனால் அதெல்லாம் கல்பிக்கக்கூடாது. அப்படியே பிரமாணம் அது அப்படின்னுட்டு மீமாம்சகாலே சொல்லிருக்காளே, அந்த சொல்லிட்டு சுதப்பிராமான்யம் சொல்லிட்டு இப்போ பொய்யின்னு சொல்றீங்களே நியாயமாயிது. அதனால இது கிடையாது, அவளுக்கு தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார். இப்போ பாருங்க, சாமத்தியம் தேவதானாம் உஜித தனபர்தாம் அர்ச்சிதா தாபபாஜாம் சம்பத்யேதி தாசாம் அபி பவதி பரோபாஸ்தி வர்க்காதிகாரஹான் ஖்யாதம் மந்த்ரார்த்தவாத ப்ரவிருதிர்நிகிலம் பாததோஷாத்யபாவே மித்யேத்தி கோஷயந்தாம் ஸ்வதயஹ கதிதாம் மானசாம் விஸ்மரந்தி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.